அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபெருமூராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, இந்த தேதியில் அமல்படுத்தப்பட்ட மூன்று திட்டங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்று கொடுத்துருது. என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. குடும்ப அட்டை சம்மந்தமாக 12 காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 106 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 6 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 60 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 9 காணொலிகள், RTI குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். முதல்ல இன்றைக்கி பார்க்க இருக்கிறது எதை குறித்ததுன்னா, SBI பேங்கில் இன்றையிலேருந்து சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி 5 தடவை இலவசமாக நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ 4 முறைக்கு மேலே எடுத்தாலே அமௌண்ட்டுங்கிறத அமல் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அந்த அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து 4 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணிங்கன்னா 15 ரூபாய் ப்ளஸ் GST உங்களுக்கு வசூல் பண்ணுவாங்க. அது நீங்கள் 2 தடவை பணம் எடுத்துட்டு 2 தடவை மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலும் 4 டைம் கழிஞ்சிரும். ஸோ தேவையில்லாமல் ஏடிஎம் மிஷினில் இன்செர்ட் பண்ணாதீங்க. இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பணம் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்ததுக்கான சார்ஜஸும் ஆட்டோமேட்டிக்காக கழிய போகுது. ப்ளஸ் செக் புக்குக்கும் அவங்க அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பேங்க் இயர் ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் 10 லீஃப்க்கு முறைக்கு மேல், அதாவது 10 செக்குக்கு மேலே பயன்படுத்தினால், அதாவது 10 லீஃப் செக் புக்கிற்கு 40 ரூபா, 25 லீஃப் புக்குக்கு 75 ரூபா, அவசர செக் புக் வாங்கினீங்கன்னா 50 ரூபா கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. இது இந்த தேதியிலேருந்து அமலும் ஆகிட்டு. அடுத்ததாக என்ன பார்க்க இருக்கிறோன்னா, கேஸ் அதுவும் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது இன்றைக்கி ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கு 25 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனலில் வெளியிட்டிருந்தோம், எதை குறித்ததுன்னா 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து RDO ஆஃபீஸ்க்கு போகாமலே நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு காணொலி தெளிவாக வெளியிட்டிருந்தோம். அது இந்த தேதியிலேருந்து அமலாகுது. அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் ட்ரைவிங் ஸ்கூலில் நீங்கள் ட்ரைவிங் ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா RDO ஆஃபீஸ்க்கு போகாமலே ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸை வாங்கிக்கிடலாம். ஆத்திரஸ் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ட்ரைவிங் ஸ்கூலில் மட்டும்தான் அது உண்டு. மற்ற டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் படித்தீங்கன்னா நேரடியாக அங்கே போய் தான் எல்லாமே ப்ராசஸ் பண்ணணும். இந்த 3 விஷயங்கள் இந்த நாளில் முக்கியமாக மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய விஷயங்கள். அதனால் நம்முடைய சேனலில் பதிவாக வெளியிட்ருக்கோம். என்னுடைய சஜஷன், ஏடிஎம்மை தேவையில்லாமல் பயன்படுத்தாதீங்க, உங்களுடைய பணத்தை இழக்காதீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.